ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா புல்லப்ஸ். பிக்னஸால் ஏன் புல்லப்ஸ் சரியாக பண்ண முடியல? ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு புல்லப்ஸ் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியாது, ஓகேங்களா? நீங்கள் டெய்லியும் ஜிம்மைக்கு போனதும் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும், நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் 3 வீக்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு 1 மந்த்தில் நீங்கள் வந்து புல்லப் பண்ண கற்றுக்கலாம். ஸ்டெப் 1, லெக்கில் வந்து ரைஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ், இல்லைனா ஒரு 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த மாதிரி ஹோல்டிங்கில் நீங்கள் 3 or 4 செட்ஸு 30 செகண்ட்ஸு அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நிற்கணும், ஓகேங்களா? ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹோல்டிங் பொசிஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு உங்களை வந்து ஷோல்டரில் நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணணும், அப் அண்ட் டவுன் ஹீட்டிங் போகணும், ஓகேங்களா? ரொம்ப இல்லை, லைட்டாக புஷ் பண்ணு, அப் அண்ட் டவுன், ஓகேங்களா? ஸ்டெப் 2, பெஞ்சு ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு அது மேலே இருந்துட்டு உங்கள் காலை ரைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியை தூக்கிட்டு பொறுமையாக கீழே இருக்கணும். அகெயின் அந்த பெஞ்சு மேலே காலை வச்சுட்டு அகெயின் ஸ்லோவாக இறங்குங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்டே நீங்கள் மேலேருந்து கீழே பொறுமையாக வரணும். இந்த மாதிரி ஒரு 10 or 12 ரிப்டேஷன் போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்து நம்ம அந்த 3 வேரியேஷன் இருக்கு இல்லையா, அந்த 3 வேரியேஷனும் நீங்கள் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30 டேஸில் இல்லை ஒரு 12 டேஸ்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஹெல்ப் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் பண்ண கற்றுக்கிட்டீங்க, ஓகேங்களா? தேங்க்யூ.